யார் கிழிச்சது? அம்மா தான் கிழிச்சிருக்கும். அம்மா தான் கிழிச்சிருக்கும். நாங்க ரோட்ல வந்துட்டு இருந்தோம், சத்தம் கேட்டு ஓடி வந்தா ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இவரை பார்த்தா அந்த டிவில வருவார்ல சமையல் ப்ரோக்ராம்ல, அவர் மாதிரி இருக்கு மேடம். உதவி பண்ணலாமா? ஹாஸ்பிடல் கூட்டி போனா பின்னாடி போலீஸ் கேஸ் அது இதுன்னு வரும். நம்ம என்னமா பண்ண முடியும்? அப்படி விடலாமா? சொல்லுங்க. இங்க அவர்தான் கார் ஓட்டிட்டு வந்தவர் தான். தரையில நல்லா ஃபோன் பண்ணுங்க. யாராவது உதவி பண்ணுங்களே, இவர ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலாம். ஒரு ஆட்டோ வந்து கூட்டிட்டு வாங்களே. அதனே ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணிருக்க வந்துட்டு இருக்கு. தம்பி கொஞ்சம் போப்பா, ஆட்டோ கூட்டு வா. போ போ, சீக்கிரம் போப்பா. நீ இந்த பக்கம் போ. ஆ ஹரி சார், ஹரி சார், ஹரி சார், நீங்க பயப்படாதீங்க சார். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, ஒண்ணும் ஆகாது சார். ஆஸ்பத்திரிக்கு போலாம், ஆஸ்பத்திரிக்கு போலாம், ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போலாம் சார். ஒரு ஆட்டோ வந்து கூட்டிட்டு வாங்க சார். பாடும் தொழிலின்றி ஏதுமில்லை, என்னை காக்க உன்னை அன்றி யாரும் இல்லை. முருகா முருகா, உன்னை பாடும் தொழிலின்றி ஏதுமில்லை, என்னை காக்க உன்னை அன்றி யாரும் இல்லை. முருகா என்னை காக்க உன்னை அன்றி யாரும் இல்லை. முருகா முருகா முருகா, தினமும் உன்னை கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன்.
எனக்குன்னு இதை கூட அதை கூடன்னு இதுவரைக்கும் எதுவுமே உன்கிட்ட கேட்டதில்லை. கும்புற சாமி கைவிடாதுங்கிறது உண்மையா இருந்தா இப்ப கேக்குறேன், நான் கேக்குறத செஞ்சு கொடு. என் மருமக லட்சுமி நல்லபடியா வீடு வந்து சேரணும், அவளுக்கு எது நடந்துடக்கூடாது. இங்க பாரு, உனக்கு ஏதாவது ஆட்டம் ஆடி பார்க்கணும்னு ஆசைன்னா எனக்கிட்ட காட்டு. இந்த கிழட்டு கட்ட வாழ்ந்து முடிச்சதுப்பா, நான் செத்து போனா யாருக்கும் நஷ்டம் இல்லை. ஆனா லட்சுமி பாவப்பட்ட பொண்ணு, அவ வாழணும். அவளை எப்படியாவது திருப்பி என்கிட்ட கொடுத்துரு முருக, திருப்பி கொடுத்துரு முருக. நான் காசிக்கு போனேன், கத்திரிக்காயை விட்டுட்டு வந்தேன், சாய்பாபாவுக்கு நேர்ந்துக்கிட்டு வியாழக்கிழமை சாப்பிடாம இருந்தேன்னு அப்படி இப்படின்னு ஆளாளுக்கு என்னென்னமோ கதை சொல்லுவானுங்க. ஆனா என் லட்சுமி என் பிள்ளைக்காக தன்னுடைய வாழ்க்கையை நேர்ந்துட்டு மொத்த சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டு நின்னவ. ஆனா என்னைக்குமே அவ முகத்துல நான் துக்கத்தை பார்த்ததே இல்லை. நான் பெறாத பொண்ண அப்பா அப்பா அப்பான்னு என்னையவே சுத்தி வந்துகிட்டு இருந்த. அவ உலகத்துல நான் ஒரு உசுறு, என் பேரு சந்தோஷ் ஒரு உசுறு, இப்ப புதுசா பவித்ரான்னு ஒருத்தி வந்திருக்கால அவ ஒரு உசுறு. என் லட்சுமிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இந்த மூணு உசுறு மொத்தமா போயிருங்க. முருகா, ஆட்டம்லாம் என்கிட்ட காட்டாத முருகா, என்னால தாங்க முடியாது. எப்படியாவது என் லட்சுமிய என்கிட்ட திருப்பி கொடுத்துரு முருகா. தாத்தா அழாதீங்க தாத்தா, இந்த மாதிரி நீங்க அழுது நான் பார்த்ததே இல்லை. பிளீஸ் தாத்தா அழாதீங்க தாத்தா. அத்தைய பத்தி உங்களுக்கு தெரியும் தானே, நம்மளெல்லாம் விட்டுட்டு அவங்களால இருக்க முடியுமா? ஏதோ அவசர வேலையா வெளியே போயிருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. நீங்களும் அப்படியே நினைச்சுக்கோங்க தாத்தா, பிளீஸ் அதவே நம்புங்க, அதான் நடக்கும். சிலதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாதுமா. என் சம்சார செத்ததுக்கோ என் பிள்ளை செத்ததுக்கோ நான் கண்கலங்கினதே இல்லை. ஏன்னா இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் லட்சுமி என் பக்கத்திலேயே இருந்த. என் சம்சார செத்தப்ப என் அம்மா மாதிரி என்னைய தேத்தி எனக்கு ஆறுதல் சொன்ன. என் பிள்ளை போனப்ப எங்க அப்பாவே என் கைய புடிச்சிட்டு எனக்கு தைரியம் சொன்ன மாதிரி என் கூடவே இருந்தாப்பா. தாத்தா, இந்த பாசத்தை நீங்க என்னைக்காவது அத்துக்கிட்ட நேர்ல சொல்லிருக்கீங்களா? பாசத்தெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாதுமா. சில விஷயம்லாம் சொல்லித்தான் புரிய வைக்கணும்னு கட்டாயம் கிடையாதுமா. அமைதியா இருந்து புரிய வைக்க முடியாத எதையும் பக்கம் பக்கமா பேசி புரிய வைக்க முடியாதுமா? அதுவும் கரெக்ட் தான் தாத்தா. ஆனா இப்படி எல்லாம் சொல்லாம கொள்ளாம என் லட்சுமி எங்கேயுமே போனதில்லம்மா. எங்கதான் போயிருக்காளோ எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. அத்தை திரும்பி வந்துடுவாங்க தாத்தா, திரும்பி வந்து என்ன விஷயம்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் பயமா இருக்குமா, என் மனசு படபடன்னு அடிச்சுக்குதுமா. அவ திரும்பி வர்றப்ப நான் இல்லாம போயிருவேன், பயமா இருக்கு. தாத்தா இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க தாத்தா. அன்னைக்கு கூட நானும் அத்தையும் ஹரிசரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வந்தோம், திரும்பி வர லேட் ஆயிடுச்சு இல்ல. அன்னைக்கு நீங்க என்ன குதி குதிச்சீங்க? சின்ன விஷயம் தாத்தா, போன் மிஸ் ஆகுறதும் போன்ல சார்ஜ் போடாததும் உலகத்துல எல்லா வீட்லயும் நடக்கிறது தானே, அதை நீங்க யோசிச்சு பாக்கல இல்ல? நீ என்ன சமாதானப்படுத்த பாக்குறியா? இங்க பாரு, இன்னும் 10 நிமிஷத்துல லட்சுமி இந்த வீட்டுக்கு வரலன்னா இந்த கிழவன் உடம்புல உசுறு தங்காது பாத்துக்க. ஹரி சார், ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம், கொஞ்சம் பொறுத்துக்குங்க. போயிடலாம், இப்ப போயிடலாம். அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. சரிங்க, பக்கத்துல எந்த ஆஸ்பத்திரி இருந்தாலும் அந்த ஆஸ்பத்திரியிலேயே நிப்பாட்டிடுங்க. சரிம்மா, நான் கண்டிப்பா நிப்பாட்டிடுறேம்மா. பக்கத்துல ஆஸ்பத்திரி இருக்குதா? கொஞ்ச தூரம் போனா இருக்குமா? கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. சரிம்மா. ஐயோ கடவுளே, என்ன சோதனைன்னு தெரியலையே.
இப்போ நான் என்ன பண்றது? யோ, நான் மட்டும் தனியா என்ன பண்ணுவேன்? இவரே எப்படி தனியா நான் ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேப்பேன் தெரியலையே. அண்ணே, அண்ணே பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரி வந்துட்டோமா? பக்கத்துல தான் இருக்கு. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இன்னும் 10 நிமிஷத்துல போயிரலாம். கொஞ்சம் சீக்கிரமா போங்க அண்ணே. கொஞ்சம் சீக்கிரமா போங்க. சரிங்கம்மா. இவரே சீக்கிரமா ஆஸ்பத்திரில சேர்த்துடலாம். யார்கிட்டயாவது உதவி கேட்கலாமா? சந்தோஷ்க்கு போன் பண்ணலாமா? அம்மாவுக்கு எதுக்கு இவ்வளவு வயசுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு கேக்குறாங்க? எங்க அம்மா என் அம்மாவா இருக்கிறது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். அவங்க மேல அக்கறை காட்டுறது, அவங்க கிட்ட அன்பா இருக்கிறது, அவங்களுக்கு வேண்டியதை செய்யறதுக்கு இந்த ஆள் யாரு? ஐயோ, ரத்தம் பொழிவிட்டே இருக்குதே, என்ன பண்றது? இருக்குமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, போயிடலாம். ஐயோ கடவுளே, என்னாச்சு? நான் ரோட்ல போயிட்டு இருந்தேன், அப்போ இவர் ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தாரு டாக்டர். அதான் உடனே இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். பாருங்க, ரத்தம் நிறைய போயிருக்கு. எப்படியாவது இவரை காப்பாத்துங்க டாக்டர். ஆக்சிடென்ட் கேஸா? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? போலீஸ் கம்ப்ளைண்டா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் நேரா ஆஸ்பத்திரிக்கு தான் தூக்கிட்டு வந்தேன். இது பாருங்களேன், இவர் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாரு. தெரியுமா இவர் யாருன்னு? இவர் ஹரிகிருஷ்ணன் சார், ஒரு பெரிய சமையல் கலைஞர். டிவில ஷோ எல்லாம் பண்றாரு, நீங்க பாத்திருப்பீங்க இவரோட ஷோ. டாக்டர், நான் இவரோட பெரிய ரசிகை. இவரோட ஷோனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் பாருங்களேன், இவரை எப்படியாவது சரி பண்ணுங்களேன். எல்லாமே எனக்கு தெரியுங்க. ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா பண்றோம். ஹாஸ்பிடலுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதை முடிச்சுட்டு வாங்க, கண்டிப்பா பண்றோம். சிஸ்டர், இவங்கள கூட்டிட்டு போயிட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு கூட்டிட்டு வாங்க டாக்டர். அதுக்கு அப்புறம் என்னன்னு பாத்துக்கலாம். ஓகே டாக்டர். டாக்டர் அம்மா, கொஞ்சம் நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. இவருக்கு ட்ரீட்மென்ட் பண்ணுங்க. பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாரு. பாருங்க, நிறைய ரத்தம் வேற போயிருக்குது. முதல்ல இவரை குணப்படுத்துங்க. போலீஸ்கெல்லாம் அப்புறம் போலாம். முதல்ல இவரை காப்பாத்துங்க. நர்ஸ், அவங்கள கூட்டிட்டு போங்க. மா போங்கம்மா. நர்ஸ்மா, சொன்ன கேளுங்க, போங்க. பரவாயில்லை, போங்கம்மா. சொல்றத கேளுங்கம்மா. எங்க போணும்? வாங்கம்மா. ரோசி, சொல்லுங்க சிஸ்டர். என்னங்க நீங்க? டாக்டர் அந்த பக்கம் போயிட்டாங்க, நீங்க என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. அவரை பாருங்க, அடிபட்டு பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாரு. என்னங்க நடக்குதுங்க? பயப்படாதீங்கம்மா, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு ட்ரீட்மென்ட் ஆரம்பிச்சிரலாம். ரோசி, சிஸ்டர் இங்க ஒரு பேஷண்ட கூட்டிட்டு வந்திருக்காங்க, ஒரு ஆக்சிடென்ட் கேஸ். போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சி அவங்க அனுப்பி விட்டுருங்க, ட்ரீட்மென்ட் ஆரம்பிச்சிரலாம். அம்மா பயப்படாதீங்க, உங்க டீடைல்ஸ் என்னன்னு சொல்லுங்க. எங்க அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாங்க. முதல்ல நீங்க அவருக்கு வந்து வைத்தியம் பண்ணுங்க. இல்லம்மா, முதல்ல ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு வாங்க, ட்ரீட்மென்ட் ஆரம்பிச்சிரலாம். உங்க நேம்? நீங்களாவது லக்ஷ்மி. பேஷன் நேம் என்ன? ஹரிகிருஷ்ணன். ஹரிகிருஷ்ணன் சார், அவர் ஒரு பெரிய சமையல் கலைஞர்.
உங்களுக்கு தெரியாதா ஷோ எல்லாம் பண்ணுவாரே டிவில எல்லாம் வருவாரே அவர்தாங்க அது தெய்வ செஞ்சு நான் சொல்றது கேளுங்க போலீஸ்கெல்லாம் நீங்க ஃபோன் பண்ணுங்க நான் அவங்க கிட்ட பேசுறேன் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல ஆனா உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவர முதல்ல காப்பாத்துறது தானங்க முக்கியம் ஏங்க இப்படி எல்லாம் புரிஞ்சுக்காம நடந்துட்டு இருக்கீங்க அப்படி எல்லாம் இல்ல மேடம் பேஷண்ட்ட காப்பாத்துறது தான் எங்களுக்கு முக்கியம் எங்க ஹாஸ்பிடலுக்கு சில ரூல்ஸ் இருக்கு அத நாங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் முதல்ல வைத்தியத்தை பாருங்கம்மா அதுக்கு அப்புறமா அதெல்லாம் பாத்துக்கலாம் சரி ஒரு 30000 ரூபாய் அட்வான்ஸ் பே பண்ணிடுங்க மிச்சத டாக்டர் கிட்ட பேசிக்கலாம் என்ன யோசிக்கிறீங்க 30000 ஆ என்கிட்ட 30000 பணம் இல்ல நான் ரோட்ல போயிட்டு இருந்தேன் அவருக்கு அடிபட்டு இருந்தது பார்த்து நான் தான் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வந்தேன் இவ்ளோ பணத்துக்கு நான் எங்க போறது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க இவ்ளோ காசுல என்கிட்ட கிடையாது புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்கன்னா எந்த பிரயோஜனமும் இல்ல போலீஸ் கம்ப்ளைண்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க பணம் கட்ட சொன்னா அதுவும் இல்லங்கறீங்க என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க ஐயோ இப்ப நான் என்ன பண்றது வீட்டுக்கு ஃபோன் பண்ணி உதவி கேட்கலாமா அம்மாவுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை எனக்கு சுத்தமா பிடிக்கல இவங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு நீங்க லட்சுமி மேடம் தானே ஆமா என்ன தெரியலையா நம்ம கோவில ஒரு தடவை மீட் பண்ணிருக்கோமே கோவில என் குழந்தை காணாம போச்சு இல்ல நீங்க தானே கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க மறந்துட்டீங்களா ஆமா 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 நீங்க இந்த ஆஸ்பத்திரியில தான் வேலை பாக்குறீங்க ஆமா மேம் ஆமா நீங்க எங்க வந்திருக்கீங்க எதனா பிரச்சனையா ஹரி சார் அவர் ஒரு பெரிய சமையல் கலைஞர் பீச்சு மூச்சு இல்லாம படுத்து கிடக்குறாரு அவருக்கு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேனா அப்ப ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தாரு நான் அவரை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டேன் வைத்தியம் பார்க்க சொன்னா யாரும் எந்த வைத்தியமும் பார்க்க மாட்டேங்கிறாங்க டாக்டர் அம்மா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றாங்க இந்த அம்மா என்னன்னா 30000 ரூபாய் பணம் கட்ட சொல்றாங்க என்கிட்ட அவ்வளவு பணம் எல்லாம் இல்லங்க நான் அவ்வளவு பணத்துக்கு எங்க போவேன் ஏமா தயவு செஞ்சு கொஞ்சம் வைத்தியம் பாருமா அவருக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா புண்ணியமா போகும்